ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெகர்வீவ். இன்றைக்கி ஆனந்தராகத்தில் ஈஸ்வரி தான் அத்தையும் கிரிஜாவையும் போலீஸில் ஒப்படைச்சி ஸ்டேஷனில் அடைச்சி போட்டுறாங்க. அவங்களுக்கு பிரியாணியும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பிரியாணி ஆசையாக திங்க போயில ஈஸ்வரி தான் வாங்கி கொடுத்தான்னு போலீஸ்காரம்மா சொன்னோன்னே தூக்கி போட்டுறா கிரிஜா. அவங்க அத்தை இருந்துட்டு திம்பமா வேணாமான்னு திங்க போக இல்லை தட்டி விட்றாங்க அதையும் அடிப்பாவின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர்றாங்க. அங்கே எதிர்பாராதமாக அழகும் ட்ரெஸ் போட்டு வர்றாரு. ரெண்டு பேரும் வேகமாக ஓடி அறையில் கட்டி பிடிச்சி தவந்துடுறாங்க. அங்கே அவங்க அம்மா வர்றாங்க. அதை பார்த்தது ரெண்டு பேரும் ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹாலில் எல்லாரையும் உட்கார வச்சு முடிவு எடுக்கிறாங்க. வசந்தரா, நாளைக்கு கிரிஜாவை ஜாமீனில் எடுக்க போகிறோம், உங்களுக்கு அபிப்பிராயம் என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்குறாங்க. அப்போ ஈஸ்வரி வெளியே போக போகிறாங்க. இருமா, நீ தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. கிரிஜா வீட்டுக்காரரு என்ன சொல்ல போகிறாங்களோன்னு முடிவு எடுக்க திரு திருன்னு முழுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே சித்தப்பா இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, கிரிஜா தெரிஞ்ச தப்பு பண்ணிக்க, அவன் தண்டனை அனுபவிக்கணும், எடுக்காதீங்க ஜாமீன் அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அப்படிம்பாங்க, ஏன்னா அவங்க நல்ல மனசு. அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க. பொண்ணான கையில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.